ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு இனிய வணக்கம். திருவள்ளுவர் வாக்கு. குணநலம் சான்றோர் நலனே, பிற நலம் என் நலத்து உள்ளதும் அன்று. சான்றோரின் நலம் என்று கூறப்படுவது அவருடைய பண்புகளின் நலமே. பிற புற அழகெல்லாம் எந்த அழகிலும் சேரா. தினம் ஒரு பொன்மொழி. விழுதல் என்பது வேதனை, விழுந்த இடத்தில் மீண்டும் எழுதல் என்பது சாதனை. தொடர்வது வரலாற்றில் இன்று. நவம்பர் 1 கிரிகோரியன் ஆண்டின் 305 நாள், நெட்டாண்டுகளில் 306 நாள், ஆண்டு முடிவிற்கு மேலும் 60 நாட்கள். நிகழ்வுகள். 1909 பர்பர் படைகள் சுலைமான் இப்னு அல் அக்காம் தலைமையில் உமையா கலிபா இரண்டாம் முகமதுவை அகலியா சமரில் வென்றன. 1179 இரண்டாம் பிலிப் பிரான்சின் மன்னராக முடிசூடினர். 1503 இரண்டாம் ஜூலியஸ் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1512 மைக்கேல் ஆஞ்சோவினால் வரையப்பட்ட சிஸ்டைன் சிற்றாலயத்தின் கூரை பொதுமக்களின் பார்வைக்கு திறந்துவிடப்பட்டது. 1520 தென் அமெரிக்காவில் மகலன் நீரினை மகலனால் கண்டுபிடிக்கப்பட்டது. 1570 டச்சு கரையோர பகுதிகளை பெரும் வெள்ளம் தாக்கியதில் 20,000 பேர் வரையில் இறந்தனர். 1604 ஷேக்ஸ்பியரின் ஒத்தெல்லோ நாடகம் முதற் தடவையாக லண்டனில் அரங்கேறியது. 1611 ஷேக்ஸ்பியரின் த டெம்பெஸ்ட் நாடகம் முதற் தடவையாக லண்டனில் அரங்கேறியது. 1612 போலந்து படைகள் மொஸ்கோ கிதாய் கோரத் நகரில் இருந்து ரஷ்ய படைகளினால் வெளியேற்றப்பட்டனர். 1688 மாண்புமிகு புரட்சி, இரண்டாம் ஜேம்ஸிடம் இருந்து பிரித்தானியாவின் ஆட்சியை கைப்பற்றும் நோக்கில் மூன்றாம் வில்லியம் இரண்டாவது தடவையாக நெதர்லாந்திலிருந்து புறப்பட்டார். 1755 போர்த்துகல் லிஸ்பன் நகரில் இடம்பெற்ற நிலநடுக்கம் மற்றும் ஆலி பேரலை காரணமாக 60,000 தொடக்கம் 90,000 பேர் வரை உயிரிழந்தனர். 1765 பிரித்தானிய நாடாளுமன்றம் வட அமெரிக்காவில் ராணுவ நடவடிக்கைகளுக்கு நிதி திரட்டும் பொருட்டு 13 குடியேற்ற நாடுகளில் முத்திரை வரியை அறிமுகப்படுத்தியது. 1800 வெள்ளை மாளிகையில் குடியேறிய முதலாவது அமெரிக்க அரசு தலைவர் என்ற பெருமையை ஜோன் ஆதம்ஸ் பெற்றார். 1805 நெப்போலியன் பொனபாட் ஆத்திரியாவை முற்றுகையிட்டார். 1814 நெப்போலிய போர்கள், நெப்போலியனின் பிரான்ஸ் தோல்வியை தொடர்ந்து ஐரோப்பாவின் எல்லைகளை மீள வரையும் பொருட்டு வியன்னா காங்கிரஸ் கூடியது. 1864 இந்தியாவில் ஆந்திர பிரதேசத்தில் மசூலி பட்டணத்தில் இடம்பெற்ற சூறாவளியினால் 10,000 அதிகமானோர் உயிரிழந்தனர். 1876 நியூசிலாந்தின் மாகாண சபைகள் கலைக்கப்பட்டன. 1894 மூன்றாம் அலெக்சாந்தர் இறந்ததை அடுத்து அவரது மகன் இரண்டாம் நிக்கலாஸ் ரஷ்யாவின் கடைசி பேரரசராக முடிசூடினர். 1897 அமெரிக்க காங்கிரஸ் நூலகம் முதற் தடவையாக பொதுமக்களுக்கு திறந்துவிடப்பட்டது. 1904 கொழும்பில் இருந்தான இலங்கையின் வடக்கு தொடருந்து பாதை அனுராதபுரம் வரை அமைக்கப்பட்டு சேவை ஆரம்பமானது. 1911 இத்தாலிக்கும் துருக்கிக்கும் இடையில் இடம்பெற்ற போரில் முதற் தடவையாக விமானத்தில் இருந்து குண்டுகள் வீசப்பட்டன. இத்தாலிய விமானம் லிபியா மீது குண்டுகளை வீசியது. 1914 முதலாம் உலகப் போர், சிலியில் ஜெர்மனிய கடற்படையுடன் நடந்த மோதலில் பிரித்தானிய கடற்படையினர் முதன் முதலில் தோல்வியடைந்தனர். 1918 நியூயார்க் நகரின் புரூக்ளினில் இடம்பெற்ற விரைவு போக்குவரத்து விபத்தில் 102 பேர் உயிரிழந்தனர். மேற்கு உக்ரைன் ஆத்திரியா அங்கேரிய பேரரசிடமிருந்து விடுதலை பெற்றது. 1922 உதுமானிய பேரரசின் கடைசி சுல்தான் 6 முகமத் பதவியிழந்தார். 1928 துருக்கிய மொழி சீர்திருத்தம் கொண்டுவரப்பட்டது. அரபு எழுத்து முறை லத்தீன் எழுத்துகளாக மாற்றப்பட்டன. 1937 அசர்பைஜானில் இஸ்தாலினியர்கள் இலூதரனிய சமூகத்தைச் சேர்ந்த 8 உறுப்பினர்களை படுகொலை செய்தனர். 1943 இரண்டாம் உலகப் போர், அமெரிக்க கடற்படை சொலமன் தீவுகளில் தரையிறங்கியது. 1948 சீனாவின் தெற்கு மஞ்சூரியாவில் சீன சரக்கு கப்பல் வெடித்து மூழ்கியதில் 6,000 பேர் உயிரிழந்தனர். 1950 புவட்டோ ரிகோ தேசியவாதிகள் அமெரிக்க தலைவர் ஹரி ட்ரூமனை கொலை செய்ய எடுத்த முயற்சி தோல்வியடைந்தது.
1951 நெவாடாவில் அணுகுண்டு வெடிப்பு சோதனையில் 6500 அமெரிக்க படைகள் ஈடுபடுத்தப்பட்டனர். 1952 அமெரிக்கா ஐவி மைக் அணுகுண்டு சோதனையை வெற்றிகரமாக நடத்தியது. 1954 புதுச்சேரி பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்று இந்தியாவுடன் இணைந்தது. 1955 வியட்நாம் போர் ஆரம்பமானது. கொலராடோவில் விமானம் ஒன்று குண்டு வைத்து தகர்க்கப்பட்டதில் 44 பேர் கொல்லப்பட்டனர். 1956 அங்கேரிய புரட்சி, அங்கேரி நடுநிலைமையை அறிவித்து வார்சா உடன்பாட்டிலிருந்து விலகுவதாக அறிவித்தது. சோவியத் ராணுவம் அங்கேரியினுள் மீண்டும் உட்புகுந்தது. இந்தியாவில் கேரளம், ஆந்திர பிரதேசம், மைசூர் மாநிலங்கள் மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது. கன்னியாகுமரி கேரள மாநிலத்திலிருந்து பிரிந்து மதராஸ் மாநிலத்துடன் புதிய மாவட்டமாக இணைந்தது. நிசாம் என அழைக்கப்பட்ட பகுதி ஆந்திர பிரதேசம் என்ற மாநிலமாக்கப்பட்டது. 1957 அக்காலத்தில் உலகின் மிக நீளமான தொங்கு பாலமான மெக்கினேக் பாலம் மெக்சிகன் மாநிலத்தில் அமைக்கப்பட்டது. 1963 புவர்டோரிக்கோ அரிசிபோ வானிலை ஆய்வு கூடத்தில் உலகின் மிகப்பெரும் வானொலி அதிர்வன் தொலைநோக்கி அமைக்கப்பட்டது. 1970 பிரான்சில் நடன மாளிகை ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் 144 பேர் உயிரிழந்தனர். 1979 பொலிவியாவில் ராணுவ தளபதி அல்பேர்டோ நாத்துஸ் அரசுக்கு எதிரான ராணுவ புரட்சியை நடத்தினர். 1973 மைசூர் மாநிலம் கர்நாடகா என பெயர் மாற்றப்பட்டது. 1981 ஐக்கிய ராஜ்யத்திடம் இருந்து அடின்குவா பர்புடா விடுதலை பெற்றது. 1984 இந்திரா காந்தி படுகொலையை அடுத்து இந்தியாவில் சீக்கியருக்கு எதிரான வன்முறைகள் வெடித்தன. 1993 ஐரோப்பிய ஒன்றியம் அமைப்பதற்கான மாஸ்ட்ரிக்ட் ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தது. 1999 ஓயாத அலைகள் 3 ராணுவ நடவடிக்கையின் முதலாவது கட்டம் புலிகளால் தொடங்கப்பட்டது. 2000 செர்பியாவும் மொண்டேநேகுரோவும் ஐக்கிய நாடுகள் அவையில் இணைந்தன. 2006 பெங்களூர் நகரின் பெயர் பெங்களூரு என மாற்றப்பட்டது. 2012 சவுதி தலைநகர் ரியாதில் எண்ணெய் தாங்கி ஒன்று வெடித்ததில் 26 பேர் உயிரிழந்தனர், 135 பேர் காயமடைந்தனர். இன்றைய நாளில் மலர்ந்த சாதனையாளர்கள். 1762 ஐக்கிய ராஜ்யத்தின் பிரதமர் ஸ்பென்சர் பெர்சிவல் மலர்ந்தார். ஐக்கிய ராஜ்ய பிரதமர்களுள் கொலை செய்யப்பட்டவர் இவர் ஒருவரே. இவரது காலத்திலேயே பிரித்தானிய குடியேற்ற நாடுகளில் அடிமை தொழில் இல்லாதொழிக்கும் சட்டம் கொண்டுவரப்பட்டது. நாடாளுமன்ற வாயிலில் May 11, 1812 பெர்சிவலை மனநோயுள்ள ஜோன் பெலிங்கம் என்பவர் சுட்டுக்கொன்று காவல்துறையினரிடம் சரணடைந்தார். ஒரு வாரத்தின் பின்னர் இவர் தூக்கிலிடப்பட்டார். 1858 ரஷ்ய வானியலாளர் லூத்விக் சுத்ருவ மலர்ந்தார். இவரது தந்தையார் தலையாட்ட மாறிலி குறித்து ஆய்வு செய்ய சூரிய குடும்ப பரிப்புகள் அனைத்திலும் இவர் ஆய்வு மேற்கொண்டார். இவர் விண்மீன்களின் பரிப்பாய்விலும் இருப்பாய்வுகளிலும் ஈடுபட்டு நம் பால்வழியின் சுழல் வீதத்தை, சுழல் வேகத்தை மதிப்பீடு செய்தவர். மேலும் முழுநிலா ஒளிமறைப்பின் போது நிகழும் விண்மீன் மறைப்பில் சிறப்பு பயிற்சி உடையவர். வான் புள்ளியியலிலும் சூரிய பரிப்பிலும் புலமை பெற்றவர். அமெரிக்க எழுத்தாளர் ஸ்டீபன் கிரேன் மலர்ந்தார். அமெரிக்காவைச் சேர்ந்த கவிஞர், புதின ஆசிரியர், சிறுகதை எழுத்தாளர் ஆவார். தனது குறுகிய வாழ்நாளில் இலக்கிய பாரம்பரியம், அமெரிக்க இயற்கைவாதம், தனி இலக்கியம் போன்றவை பற்றி குறிப்பிடத்தக்க படைப்புகளை எழுதினார். தனது தலைமுறையின் புதுமையான எழுத்தாளர்களில் ஒருவராய் நவீன விமர்சகர்களால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். 1916 தமிழக அரசியல்வாதி மோகன் குமாரமங்கலம் மலர்ந்தார். புகழ்பெற்ற வழக்கறிஞரும் ஆவார். பொதுவுடைமை கொள்கையின் பால் ஈர்ப்பு கொண்டவர். முதலில் இந்திய பொதுவுடைமை கட்சியிலும் பின்னர் காங்கிரஸ் கட்சியிலும் பங்கு வகித்தவர். இவர் 1973 May 31 விமான விபத்தொன்றில் காலமானார். 1919 ஆங்கிலோ ஆத்திரிய கணிதவியலாளர், அண்டவியலாளர் ஏர்மன் போண்டி மலர்ந்தார். இவர் ஃப்ரெட் ஓயிலுடனும் தோமஸ் கோல்டுடனும் இணைந்து அண்டத்தின் நிலைத்த நிலை கோட்பாட்டை கண்டுபிடித்தமைக்காக பெயர் பெற்றவர். இது பெருவெடிப்பு கோட்பாட்டுக்கான மாற்று கோட்பாடு ஆகும். பொது சார்பியல் கோட்பாட்டுக்கும் பங்களிப்பு செய்துள்ளார்.
1927 அமெரிக்க நூலாசிரியர், கல்வியாளர், அரசியல் ஆய்வாளர் லோய்ட் ருடோல்ஃப் மலர்ந்தார். சிகாகோ பல்கலைக்கழகத்தின் மதிப்புரு பேராசிரியராக பதவி வகித்தவர். இவருடைய எழுத்துகளும் படைப்புகளும் இந்தியாவின் அரசியல் சமூக தளங்களை பற்றியதாக இருந்தன. 1935 பாலஸ்தீன அமெரிக்க எழுத்தாளர் கல்வியாளர் எட்வர்ட் சயித் மலர்ந்தார். பாலஸ்தீனிய போராளி, பத்திரிகையாளர், சிந்தனையாளர், பேராசிரியர் என பல பரிமாணங்கள் கொண்டவர். ஆங்கிலம், அரபி, பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் புலமை பெற்ற இவர் ஆங்கிலம் மற்றும் ஒப்பியல் இலக்கிய பேராசிரியராக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினார். ஓரியண்டலிசம் என்னும் பெயரில் ஒரு நூலை எழுதினார். அந்நூல் பெரும் விவாதத்துக்குள்ளானது. பாலஸ்தீன பிரச்சினை பற்றியும் காலனிய வல்லாண்மை பற்றியும் அதில் எழுதி இருந்தார். பாலஸ்தீனிய மக்களின் தன்னாட்சி உரிமைக்காக போராடி வந்த செய்த் பாலஸ்தீனிய தேசிய கவுன்சிலில் பல ஆண்டுகள் ஈடுபாட்டுடன் செயலாற்றினார். 1937 புதுச்சேரி எழுத்தாளர் கி ராகவசாமி மலர்ந்தார். காரைக்காலில் ஆயுள் காப்பீட்டு கழக முகவராக பணியாற்றியவர். நியூ இந்தியா அஸ்யூரன்ஸ் நிறுவனத்தின் அதிகாரியாக வாழ்க்கையை தொடங்கிய இவர் 1970 ரோட்டரி உதவி ஆளுநராக பொறுப்பு வகித்தார். சிறந்த சேவைகளுக்காக பல்வேறு விருதுகளை பெற்றவர். இவர் எழுதிய ஒரு தமிழரின் அமெரிக்க பயண அனுபவங்கள் எனும் நூல் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித் துறையின் 2005 சிறந்த நூல்களில் பயண இலக்கியம் என்னும் வகைப்பாட்டில் பரிசு பெற்றிருக்கிறது. 1945 இந்திய எழுத்தாளர் நரேந்திர தபோல்கர் மலர்ந்தார். இந்திய பகுத்தறிவாளர், சமூக செயற்பாட்டாளர், மருத்துவர் ஆவார். இவர் மூட நம்பிக்கைகளுக்கான எதிரான செயற்பாடுகளுக்காக பெரிதும் அறியப்படுகிறார். 20 ஆகஸ்ட் 2013 அன்று சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்கான மகாராட்டிர செயற்குழு என்ற அமைப்பை நிறுவி மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான பல்வேறு செயற்பாடுகளில் ஈடுபட்டு பல சாமிமார்களையும் தந்திரக்காரர்களையும் இவர் எதிர்த்தார். இவர் புனர்வாழ்வு அமைப்பான பரிவர்தன் அமைப்பு உறுப்பினர்களில் ஒருவர் ஆவார். மராத்தி கிழமை இதழான சாதனாவின் ஆசிரியரும் ஆவார். 1960 அமெரிக்க தொழிலதிபர் டிம் குக் மலர்ந்தார். 2011 ஆகஸ்ட் 24 அப்பிள் நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரியாக செயற்பட்டு வருகிறார். அப்பிள் நிறுவனத்தின் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸினின் பதவி விலகலுக்கு பின் டிம் குக் அப்பிள் நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரியாக பொறுப்பேற்றார். ஆரம்பத்தில் உலகளாவிய விற்பனைக்கான துணைத் தலைவர் என்ற பதவியில் இருந்தார். 1963 இந்திய தொழிலதிபர் நீதா அம்பானி மலர்ந்தார். ரியலைன்ஸ் பவுண்டேஷன் என்னும் அறக்கட்டளையின் தலைவர் ஆவார். இவர் ரியலைன்ஸ் குழுமத்தின் தலைவர் முகேஷ் அம்பானியின் மனைவி ஆவார். இந்தியாவின் பணக்கார பெண்மணிகளுள் ஒருவர். மும்பை இந்தியன்ஸ் எனும் துடுப்பாட்ட அணியின் உரிமையாளர் ஆவார். கலைப்பொருள் சேகரிப்பாளராகவும் அறியப்படுகிறார். 1973 இந்திய நடிகை ஐஸ்வர்யா ராய் மலர்ந்தார். 1994 உலக அழகியாக தேர்வு செய்யப்பட்டவர். இந்தி, தமிழ், பெங்காலி, ஆங்கில மொழி படங்களில் நடித்து வருகிறார். இயக்குனர் மணிரத்னம் அவர்களின் இருவர் படத்தில் அறிமுகமானார். 1974 இந்திய துடுப்பாளர் VVS லக்ஷ்மண் மலர்ந்தார். இந்திய துடுப்பாட்ட அணியின் முன்னாள் வீரர் ஆவார். தற்போது துடுப்பாட்ட விவரணையாளராக உள்ளார். இவர் சில நேரங்களில் வெரி வெரி ஸ்பெஷல் எனவும் அழைக்கப்படுகிறார். 2011 இந்திய குடியுரிமை விருதுகளில் 4வது பெரிய விருதாக கருதப்படும் பத்மஸ்ரீ விருதினை பெற்றுள்ளார். 1978 இந்திய நடிகை மஞ்சு வாரியர் மலர்ந்தார். இவர் மலையாள திரைப்படங்களில் நடித்துள்ளார். மலையாள சினிமாவில் லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படுகிறார். 1986 அமெரிக்க நடிகர் பென் பாக்லே மலர்ந்தார். இவர் மார்ஜின் கோல், சிம்பிளைன் போன்ற திரைப்படங்களில் நடித்துள்ளார். பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1987 இந்திய நடிகை இலியானா டி குரூஸ் மலர்ந்தார். பெரும்பாலும் தெலுங்கு திரைப்படங்களில் நடித்துள்ள ஒரு தென் இந்திய நடிகை ஆவார். வடிவழகியாக தனது தொழில் வாழ்க்கையை ஆரம்பித்த இலியானா தேவதாஸ் எனும் தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் திரையுலகுக்கு அறிமுகமானார். 2006 கேடி திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமான இவர் பின்பு பெரிதாக தமிழ் படங்களில் நாட்டம் செலுத்தவில்லை. இருந்தும் 2012 வெளிவந்த நண்பன் திரைப்படத்தில் நடித்துள்ளார். இன்றைய நாளில் மறைந்த சாதனையாளர்கள். 1675 9வது சீக்கிய குரு தேக் பகதூர் மறைந்தார். 10 சீக்கிய குருக்களில் தீர்க்க தரிசியும் சீக்கிய மத நம்பிக்கையின் 9வது ஞான குருவும் ஆவார். ஆதி கிரந்த் எனப்படும் குரு கிரந்த் சாஹிப் எனும் சீக்கியர்களின் புனித நூலில் இவரது 115 கவிதை நடையிலான பாசுரங்களின் உரை இடம்பெற்றுள்ளது.
1700 பானியாவின் இரண்டாம் சார்லஸ் மறைந்தார். ஆப்ஸ்பர்க் அரச மரபைச் சேர்ந்த கடைசி ஸ்பானிய அரசர் ஆவார். ஸ்பானிய நெதர்லாந்தான தெற்கு நெதர்லாந்தும் அமெரிக்காக்களிலிருந்து ஸ்பானிய கிழக்கிந்தியா வரை பரவியிருந்த ஸ்பானியாவின் கடல் கடந்த பேரரசும் இவரது ஆட்சியின் கீழிருந்து மயக்குபவர் என்றழைக்கப்பட்ட சார்லஸ் அவரது உடல் அறிவு உளக்குறைபாடுகளுக்காக அறியப்பட்டார். பல தலைமுறைகளாக ஆஸ்பர்க் குடும்பத்துக்குள்ளேயே திருமணம் புரிந்து வந்தமையால் இக்குறைபாடுகள் இவருக்கு வந்திருக்கலாம் என அறிஞர்கள் கருதுகின்றனர். எனவே இவரது ஆட்சி பலவீனமாக இருந்தது. 1700 வாரிசின்றி இறந்தார். அரியணை ஏறுவதற்கு உரிமை இருந்த அனைத்து ஆஸ்பர்க் வாரிசுகளும் இவருக்கு முன்னரே மரித்து விட்டனர். தனது உயிலில் தனக்கு பின்னால் 16 வயதேயான ஆன்சுவின் பிரபு பிலிப்பை முடிசூட நியமித்தார். ஐரோப்பாவின் ஏனைய நாடுகள் இதனால் வலுப்பெறும், பிரான்சிய ஸ்பானிய உறவு அதிகார சமநிலை பாதிக்கும் என கருதின. எனவே இவரது மறைவுக்கு பின் ஸ்பானிய மரபுரிமை போர் ஏற்பட்டது. 1750 இலங்கை டச்சு ஆளுநர் குஸ்தாப் இலம் ஃபன் இம்ஹோஃப் மறைந்தார். இலங்கையின் ஒல்லாந்தர் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளின் ஆளுநராகவும் பின்னர் ஒல்லாந்த கிழக்கிந்திய கம்பெனியின் ஒல்லாந்த கிழக்கிந்திய பகுதிகளின் ஆளுநராகவும் பதவி வகித்தவர். இலங்கை இந்திய துறைமுகங்களுக்கிடையே தனிப்பட்டவர்களும் வணிக நடவடிக்கைகளில் ஈடுபட அனுமதித்தார். ஏற்றுமதி இறக்குமதிகளுக்கு வரிகளை விதித்ததன் மூலம் கம்பெனியின் வருமானத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்தவர். நீதித்துறை பக்கச்சார்பின்றி நியாயமாக இருப்பதை உறுதிப்படுத்த நடவடிக்கைகளை எடுத்தார். வேளாண்மை கல்வி போன்ற துறைகளிலும் கவனம் செலுத்தினார். 1737 ஆண்டில் இலங்கையின் முதலாவது அச்சுக்கூடம் இவர் காலத்திலேயே நிறுவப்பட்டது. 1894 ரஷ்யாவின் மூன்றாம் அலெக்சாண்டர் மறைந்தார். ரஷ்யா போலந்து ஆகியவற்றின் பேரரசராகவும் பின்லாந்தின் இளவரசராகவும் 13 மார்ச் 1881 முதல் 20 அக்டோபர் 1894 இறக்கும் வரை பதவி வகித்தவர். இவர் பெரும் பழமைவாதியாக இருந்தார். அவரது தந்தை இரண்டாம் அலெக்சாண்டர் கொண்டு வந்த பல சீர்திருத்த நடவடிக்கைகளை இல்லாதொழித்தார். இவரது காலத்தில் ரஷ்ய பேரரசு எவ்வித பெரும் போரிலும் பங்கு கொள்ளவில்லை. இதனால் இவர் அமைதி காப்பவர் என அழைக்கப்பட்டார். 1955 அமெரிக்க எழுத்தாளர் டேல் கார்னெகி மறைந்தார். மிசௌரியில் ஓர் ஏழ்மையான விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் நண்பர்களை வெல்வது எப்படி, லிங்கன் அறியப்படாதவை போன்ற பல புகழ்பெற்ற நூல்களை எழுதியுள்ளார். 1959 தமிழ் திரைப்பட நடிகர் பாடகர் தியாகராஜ பாகவதர் மறைந்தார். தமிழ் திரைப்பட துறையின் முதல் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற உயர் நட்சத்திர கதாநாயகனும் மிகச்சிறந்த கருநாடக சங்கீத தமிழ் பாடகரும் ஆவார். 1934 பவளக்கொடி என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமான இவர் சுமார் 15 தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ளார். அதில் 6 படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்கள் ஆகும். 1944 இவரின் சாதனை படமான ஹரிதாஸ் 3 ஆண்டுகள் ஒரே திரையரங்கில் ஓடி 3 தீபாவளிகளை கண்ட ஓர் இந்திய திரைப்படம் என்ற சாதனையை அன்றைய காலகட்டத்தில் பெற்றது. 1972 அமெரிக்க கவிஞர் எஸ்ரா பவுண்ட் மறைந்தார். புலம்பெயர் அமெரிக்க கவிஞரும் திறனாய்வாளரும் ஆவார். நவீன கவிதை இயக்கத்தின் தொடக்ககால முக்கிய நபராகவும் பாசிச அனுதாபியாகவும் இருந்தார். இவரது படைப்புகளில் ரிப்போஸ்டர்ஸ், ஹெக்செல்வின் மௌபர்லி மற்றும் முடிக்கப்படாத 120 பிரிவு காவியமான தி கேண்டோஸ் ஆகியவை அடங்கும். 1980 கேரள அரசியல்வாதி எழுத்தாளர் கே.ஏ. தாமோதர மேனன் மறைந்தார். முன்னாள் கேரள அமைச்சரும் எழுத்தாளரும் ஆவார். 1996 இலங்கையின் முதலாவது அரசு தலைவர் J.R. ஜெயவர்தனா மறைந்தார். இலங்கையின் இரண்டாவது ஜனாதிபதியும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முதலாவது ஜனாதிபதியும் ஆவார். இவர் பெயரின் சுருக்கமான J.R. என பிரபலமாக அறியப்பட்டார். ஜனாதிபதி பதவியை ஏற்கும் முன் அரசில் பல பதவிகளை வகித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தியதோடு அதன் தலைவராகவும் செயலாற்றினார். இவர் இலங்கையின் சட்டத்துறையில் பிரபலமாக விளங்கிய குடும்பம் ஒன்றில் பிறந்தார். இலங்கையின் தலைமை நீதிபதியாக இருந்த கௌரவ நீதியரசர் யூஜின் வில்பர்ட் ஜெயவர்தனாவுக்கும் இலங்கையின் செல்வந்த வணிகர்களுள் ஒருவரின் மகளான அக்னசு டோன் பிலிப் விஜயவர்தனாவுக்கும் பிறந்த 11 பிள்ளைகளில் இவரே முதலாம் அவர்.
2015 ஈழத்து தமிழறிஞர் பேராசிரியர் ஆ. வேலுப்பிள்ளை மறைந்தார். 2 முனைவர் பட்டங்களை பெற்றவர். தமிழ் தமிழக வரலாறு புத்த சமண சமய துறைகளில் ஆற்றல் பெற்ற ஆய்வாளர். இலங்கையின் வடக்கே தென் புலோலியில் உபய கதிர்காமம் என்ற ஊரை பிறப்பிடமாக கொண்டவர். பேராதனை பல்கலைக்கழகத்தில் 1955-1959 கால பகுதியில் இளங்கலை படித்து முதல் வகுப்பில் முதல் மாணவராக தேறினர். இதற்காக ஆறுமுக நாவலர் பரிசும் கீழ்த்திசை கல்வி உதவித்தொகையும் பெற்றார். பேராசிரியர் க. கணபதி பிள்ளை அவர்களின் நெறிப்படுத்தலில் தமிழில் கலாநிதி பட்டம் பெற்றவர். அதே பல்கலைக்கழகத்தில் 1964 விரிவுரையாளராக பதவியில் அமர்ந்தார். தமிழ் பேராசிரியராகவும் தமிழ் துறை தலைவராகவும் பணியாற்றினார். 1984 யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராகவும் தமிழ் துறை தலைவராகவும் பணியாற்றியவர். அமெரிக்காவில் உள்ள அரிசோனா பல்கலைக்கழகத்தில் சமயவியல் துறையில் ஆய்வு பணியில் ஈடுபட்டவர். 1973-1974 கால பகுதியில் திருவனந்தபுரத்தில் உள்ள திராவிட மொழியியற் பள்ளியில் முதுநிலை ஆய்வாளராக பணிபுரிந்தார். அப்பொழுது கேரள பல்கலைக்கழகத்தில் வருகை தரு பேராசிரியராகவும் பணிபுரிந்தவர். 1980 சென்னை உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதுநிலை பேராசிரியராக பணியாற்றினார். 1981-82 பொதுநல நாடுகள் கழகத்தில் நிதியுதவி பெற்று இங்கிலாந்தில் உள்ள எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் உலக புகழ்பெற்ற பேராசிரியர் ஆசர் அவர்களுடன் இணைந்து பணி செய்தவர். 1990-2000 கால பகுதியில் ஸ்வீடனில் உள்ள உப்சாலா பல்கலைக்கழகத்தில் வருகை தரு பேராசிரியராக பணியாற்றினர். இலங்கை தமிழ் அறிஞர் ஆ. வேலுப்பிள்ளை அவர்கள் 1959-1962 கால பகுதியில் முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொண்டு தமிழில் முதன் முதலில் முனைவர் பட்டம் பெற்றவர். பாண்டியர் கால கல்வெட்டுகளில் தமிழ் மொழி நிலை என்ற பொருளில் ஆய்வு செய்தவர். இங்கிலாந்தில் புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் 1962-1964 கால பகுதியில் பேராசிரியர் பரோ அவர்களின் மேற்பார்வையில் ஆய்வு மேற்கொண்டு பட்டம் பெற்றவர். கல்வெட்டுகளில் தமிழ் மொழியின் நிலை என்ற தலைப்பில் ஆய்வு நிகழ்த்தியவர். இவரது கல்வெட்டு ஆய்வுகள் தமிழக கல்வெட்டுகளை பற்றியும் இலங்கை கல்வெட்டுகள் பற்றியும் பல தகவல்களை தருகின்றன. இவரது ஆராய்ச்சி வெண்மையை ஏற்று செய்திகள் நூல் வடிவம் பெற்ற பொழுது தமிழ் உலகம் இவரது ஆராய்ச்சி வெண்மையை ஏற்று போற்றியது. 31 May 1996 ஸ்வீடனில் உள்ள உப்சாலா பல்கலைக்கழகம் இவரது பேரறிவு கண்டு இவருக்கு சிறப்பு முனைவர் பட்டம் வழங்கி பாராட்டி கௌரவப்படுத்தியது. புனிதர் அனைவர் பெருவிழா கத்தோலிக்க திருச்சபை. மாசில்லா குழந்தைகள் படுகொலை மெக்சிகோ ஹெய்தி. புரட்சி நினைவு நாள் அல்ஜீரியா. விடுதலை நாள் அந்திகுவா பர்குடா. கர்நாடக மாநில நாள் விடுதலை நாள் அமெரிக்க கன்னி தீவுகள். மீண்டும் நாளை வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம். நன்றி, வணக்கம் உறவுகளே.